நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வெஜ் ஃப்ரிக்ஷன். ஸோ வெஜ் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம இஎம்மில் இருக்கிற ஒரு டாபிக் 5th யூனிட்டில். ஸோ வெஜ் ஃப்ரிக்ஷன் என்ன அப்படின்றத ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இதில் ரெண்டு இருக்குது, இதுதான் டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கா, ஒன்று வெஜ்ஜு இன்னொன்று பிளாக். இந்த பிளாக்குங்கிறத நம்ம வெயிட்டுன்னு சொல்லலாம். இப்போ வெஜ்ஜோட ஒர்க் என்ன சார் அப்படின்னா, வெஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா வுட் ஆர் மெட்டலில் இருக்கும். அதோட ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசமாக இருக்கலாம், ட்ரையாங்குலராக இருக்கலாம், இல்லை ட்ரெபிசாய்டல் ஷேப்பாக இருக்கலாம். இப்போ என்ன சார் அப்படின்னா இந்த வெஜ்ஜை வெயிட்டை விட பிளாக் வெயிட் அதிகமாக இருக்கும். இது ஒரு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் தான். இந்த வெஜ்ஜை இப்படி மூவ் பண்ணுறதுனால வெஜ்ஜுக்கு மேலே எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அந்த பிளாக்கை நம்ம ரைஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ வெஜ் இஸ் யூஸ்டு டு மூவ் ஹெவி பிளாக்ஸ் பை அப்ளையிங் ஏ ஃபோர்ஸ். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஹெவி பிளாக்ஸை என்ன பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும் அப்வர்ட், ஓகேவா? மேலே வந்து மேலே நோக்கி மூவ் பண்ண முடியும், விச் இஸ் யூஸ்வலி ஸ்மாலர் தென் த வெயிட் ஆஃப் த பிளாக். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெஜ்ஜோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்கோட வெயிட்டை விட ஸ்மாலராக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதான் வந்து வெஜ்ஜு. ஸோ வெஜ்ஜு பிளாக் சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ரெஸ் பண்ணும்போது மேலே ஏறுங்கும்போது இங்கே ஒரு அழுத்தம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு அழுத்தம் க்ரியேட் ஆகும், வெஜ்ஜுக்கு கீழேயும் அழுத்தம் க்ரியேட் ஆகும், பிளாக்கோட சைட்லேயும் அழுத்தம் க்ரியேட் ஆகும், வெஜ்ஜுக்கும் பிளாக்குக்கும் இடையிலையும் ஒரு அழுத்தம் க்ரியேட் ஆகும். அந்த அழுத்தத்துக்கு பேர் தான் என்ன, ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால் இது ஃப்ரிக்ஷன் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சிம்பிளி உங்களுக்கு வெஜ் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பிளாக் அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இது ரெண்டுலேயும் எங்கே ஃப்ரிக்ஷன் வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் வெஜ் ஃப்ரிக்ஷன் டாபிக். ஸோ இப்போ நம்ம அடுத்து இதில் ஒரு சம் பார்க்க போகிறோம், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ வெஜ் ஃப்ரிக்ஷனோட சம் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க, சம் கொஞ்சம் பெரிய சம்மாக தான் போகும், ஆனால் கவனிச்சிங்கன்னா வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சம், பிளாக் ஏ வெயிங் 1500 நியூட்டன் இஸ் டு பி ரைஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் 15 டிகிரி வெஜ் அஸ் ஷோன் இன் ஃபிகர். அஸ்யூமிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஆல் காண்டாக்ட் சர்ஃபேஸ் டு பி 0.2, determine the minimum force P required to move the block A upward. So, இதான் question. So, question என்ன சொல்கிறாங்கன்னா block A, இதான் block A. இந்த block A ஓட weight பார்த்தீங்கன்னா 1500 நியூட்டன். அதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைஸ் பண்ணணும். ரைஸ் எப்படின்னா 15 டிகிரி, இந்த வெஜ்ஜை வந்து 15 டிகிரி ஆங்கிளில் வச்சு நான் இந்த லோட் கொடுக்கும்போது இது ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் எந்த இடத்த எடுத்துக்கிட்டாலும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், மியூ. மியூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0.2 அப்படின்றத குவெஸ்சனில் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதை வந்து அஸ்யூம் பண்ணிக்கலாம், மியூ ஈக்குவல் டு 0.2 கிவன். நெக்ஸ்ட்டு, டிட்டர்மின் த மினிமம் ஃபோர்ஸ் பி ரெக்வயர்ட் டு மூவ் பிளாக் ஏ அப்வர்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த பியை கண்டுபிடிங்கிறாங்க. பி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ வெஜ்ஜில் எவ்வளோ தூரம் நீங்கள் லோடு கொடுத்தா இந்த பிளாக் 1500 நியூட்டன் வெயிட் இருக்கிற பிளாக்கை நீங்கள் மேலே ஏற்ற முடியும் அப்படின்றதான் குவெஸ்சன். ஓகே, இப்போது இந்த சம்முக்கு வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன சார் பண்ணணும் அப்படின்னா பிளாக்கு வெஜ் ரெண்டையும் தனித்தனியாக எடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை வழக்கம் போல் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறதுக்கு முன்னாடி என்ன இன்னொரு அசம்ஷன் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இப்போ பிளாக் வெயிட்டு ஹையர், ஆனால் வெஜ்ஜோட வெயிட் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி டெஃபினேஷன் சொல்லும்போது இதை விட கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். தேர்ஃபோர் நெக்லிஜிபிள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெஜ்ஜோட வெயிட்டை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா பிளாக்கை விட அதை வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து போட போகிறது இல்லை சம்மில். ஆனால் இந்த வெயிட்டு பிளாக்கோட வெயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அஸ்யூம் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போ சம்முக்குள்ளே போகலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு பிளாக்கு தனியாக வெஜ்ஜை தனியாக எடுத்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி அதுக்கு நம்ம வந்து ஈக்விலிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா பிளாக் எடுத்துக்க போகிறேன். ஸோ கன்சிடரிங் ஈக்விலிபிரியம் ஆஃப் பிளாக், இப்போ பிளாக்கை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி அதை ஈக்விலிபிரியம் கண்டிஷனில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஃப்ரீ பாடி டயக்ராம்லங்கிறத பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ ஈக்குவல் டு 0.2 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் இதை வச்சு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும், ஃபை ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் மியூ. அந்த மியூ பதில் 0.2 போட்டிங்கன்னா ஃபை வேல்யூ
11.31 டிகிரி அப்படின்றது கிடைக்கும். ஏன் சார் ஃபை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நான் உள்ள டயக்ராம் ஃப்ரீவே டயக்ராம் போடும்போது அங்கே நம்ம ஆங்கிளில் ஃபைன்னு வச்சுக்கோம், 5-1, 5-2, 5-3 அப்படின்னு வச்சுக்கோம். எதுவாக இருந்தாலும் சரி, அந்த 5-1, 5-1 = 5-2 = 5-3 = 5 எல்லாமே ஈக்குவல் தான். ஸோ ஒரே டிகிரி 11.31 டிகிரிங்கிறது தான் ஃபையோட வேல்யூ, அதனால அதை கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போது ஃப்ரீபர்ட் டயக்ராம் வரைகிறதுக்கு போகலாம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளாக் எடுத்துக்கிறேன். பிளாக் எடுத்துட்டு உங்களுக்கு கொஷினில் டயக்ராம் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த டயக்ராம் அப்படியே எந்த ஒரு ஷேப்பு மாறாமல் கரெக்டாக ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ண உடனே என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மோஷன் பார்க்கணும். ஸோ மோஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி கொஷினில் பாருங்கள், கொஷினில் நான் வெஜ்ஜை எந்த சைடு மோஷன் கொடுக்குறேன், டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ வெஜ் லெஃப்டில் மோஷன் ஆகுது அப்படின்னா பிளாக் என்ன ஆகணும், மேலே மோஷன் ஆகும். தட் மீன்ஸ் டாப்பில் மோஷன் இருக்கும். ஸோ இது கீழே ப்ரெஸ் பண்ண பிளாக் மேலே போகும், அப்போ டாப் மோஷன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல கிராஸாக மோஷன் இருக்கும்போது இந்த பிளாக்கோட கிராஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரைட் சைடில் மோஷன் ஆகும் லைட்டாக. அதை நமக்கு ஃபுல்லாக தெரியாது, ஃபுல்லாக மோஷன் ஆகாது, கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு அசைவு இருக்கும். அந்த அசைவு பார்க்கும்போது இந்த வெஜ் மூவ் ஆகும்போது இந்த எண்டு வந்து ரைட்டில் மூவ் ஆகும். தேர்ஃபோர் பிளாக் அப்வேல மூவ் ஆகும் அண்ட் இந்த எண்டு வந்து ரைட் சைடில் மூவ் ஆகும். ஸோ இதுதான் மோஷன். இப்போ இங்கே வாங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா மோஷன் நான் போட்டிருக்கேன், இது அப்வேர்ட், திஸ் சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைட். தேர்ஃபோர் மோஷனுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம், ஃப்ரிக்ஷன் இருக்கும். தட் மீன்ஸ் ஃபோர்ஸ், அதாவது இது மோஷன் அப்வேர்ட்னா டவுன்வேர்டில் F1 இருக்கும், மோஷன் ரைட்னா லெஃப்டில் F2 இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் F1னா இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இருக்குது, ஏன்னா காண்டக்ட் இருக்குது, காண்டக்ட் இருந்தால் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஃப்ரிக்ஷன் இருந்தால் என்ன சொல்லியிருக்கோம், μ × R. அப்போது F1 = μ1 × R1, F2 = μ1 × R2. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போது இந்த பிளாக்கில், ஓகேவா, இந்த பிளாக்கில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எண்டும் ஃபிக்ஸ்டு, இந்த எண்டும் ஃபிக்ஸ்டு. தட் மீன்ஸ் இந்த டயக்ராம் கொஷினில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எண்ட்லேயும் ஒரு காண்டாக்ட் இருக்குது, இந்த எண்ட்லேயும் ஒரு காண்டாக்ட் இருக்குது. தெர்ஃபோர் காண்டாக்ட்னு தான் அங்கே ரியாக்ஷன் வரணும். பட் இந்த இடத்துல எப்படி சார் அப்படின்னா, இது கிராஸாக இருக்குது, இது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. தெர்ஃபோர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட பிளாக்கோட எண்ட்ஸ் எப்படி இருக்குதோ அதில் வந்து ஃபஸ்ட்டு N1, N2 அப்படின்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வாட் இஸ் N அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன். நார்மலாக ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த எண்டுக்கு N1, இந்த எண்டுக்கு N2, இது கிராஸ் ஆகிறதுனால கிராஸாக தான் N2 ஆக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது நல்லா கவனிங்க. இப்போ இது N1 அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் ஆட் பண்ணணும். அப்புறம் அப்படிங்கும்போது ரியாக்ஷன் R1. இது N2 அப்படின்னா இதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆட் பண்ணணும் R2. ஸோ சிம்பிளி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இந்த எண்டு ரெண்டுலேயுமே N1 R1, N2 R2 அப்படின்னு போடணும். இப்போ இங்கே N1 ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஸோ N1 ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால இங்கே அது ஜஸ்ட் ஒரு ஆங்கிள் 5-1 அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், அந்த ஆங்கிளோட முடிஞ்சுது. ஆனால் இந்த எண்டு பார்க்கும்போது N2 ஸ்ட்ரைட்டாக வரலை. தெர்ஃபோர் நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைட்டாக ஒரு இதை ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், நான் அதை வந்து உங்களுக்கு இதில் வரைஞ்சி காட்டுறேன். கவனிங்க, இப்போ இந்த மாதிரி இருக்கா, இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுல நல்லா கவனிங்க. இந்த எண்டில் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா N1, இந்த எண்டில் கிராஸாக N2 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நார்மல் ரியாக்ஷன் போட்டிங்கன்னா அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரிஜினல் ரியாக்ஷன் R போடணும். ஸோ இந்த இடத்துல R1, இந்த இடத்துல R2. ஓகேவா? ஸோ நார்மல் ரியாக்ஷன் மட்டும்தான் ஸ்ட்ரைட் கிராஸில் போடணும், ஆனால் R1, R2 கிராஸாக தான் வரும். ஸோ இது வந்து ஆங்கிள் 5-1, இது ஆங்கிள் 5-2. இப்போ நல்லா கவனிங்க, இது 5-2 அப்படின்னா இங்கே எனக்கு என்ன வேணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஸ்ட்ரைட் ஆங்கிள் வேணும் இல்லையா? ஸோ இந்த இடம் N2 R2 பிட்வீன் 5-2 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த ஆங்கிள் என்ன சார்ன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அவங்க கொடுத்துருப்பாங்க, இதோட ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ 15 degree கொஷினில் கொடுத்துருக்காங்க தெரியுமா? ஸோ அந்த 15 degree தான் இங்கே வரும். தேர்ஃபோர் நம்ம ஆல்ரெடி 5 கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ 11.31, அதுதான். அதாவது 5-னாலும் சரி, 5-1, 5-2, 5-3 எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு ஒரே ஆன்சர் தான் 11.31. ஸோ 11.31 அப்படிங்கிறது தான் இந்த டிகிரி ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள்,
இங்கே ஃபைவ் டூக்குள் என்ன போடலாம், 11.31 போடலாம், இங்கேயும் 11.31 போடலாம். ஸோ 11.31 ப்ளஸ் 15 ஆட் பண்ணிங்கன்னா 26.31 டிகிரி. ஸோ திஸ் சைடு ஆங்கிள் 26.31 டிகிரி, திஸ் சைடு ஆங்கிள் சிம்பிளி ஃபைவோட வேல்யூ என்ன 11.31 டிகிரி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நார்மல் N1 N2 போடணும். இது ஸ்ட்ரைட்டாக இருக்கனால N1-னா ஸ்ட்ரைட்டாக போடணும். இது வந்து கிராஸாக இருக்கனால N2 கிராஸாக தான் வரும். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு ரியாக்ஷன், இதுக்கு ஒரு ரியாக்ஷன் ஆட் பண்ணும்போது, ஸோ இங்கே ரியாக்ஷன் R1, இங்கே ரியாக்ஷன் R2, ரெண்டுமே கிராஸாக தான் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட்டாகவே நார்மல் ரியாக்ஷன் இருக்கிறனால 5-1 மட்டும்தான் இருக்கும், ப்ளஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த இடத்துல கிராஸாக இருக்கனால எக்ஸ்ட்ரா நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் லைனையும் பார்த்துட்டு இதோட ஆங்கிள் 5-2 அப்படின்னா இதோட ஆங்கிள் சேம் இந்த பிளாக்கு கொடுத்துருக்கிற ஆங்கிள், அதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்க 15 டிகிரி. ஸோ ரெண்டு ப்ளஸ் பண்ணும்போது 5-2 + 15 டிகிரி 26.31 கிடச்சிருச்சு. ஸோ இதான் வந்து சிம்பிளி ஃப்ரீ பாடி டயக்ராம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா F1ங்கிறது, இது மோஷன் அப்வேர்ட் இருக்கனால டவுன்வேர்ட் F1, இதோட மோஷன் ரைட்டில் இருக்கனால F2 வந்து லெஃப்டில். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு பிளாக் எப்படி போகிறதுன்னு புரிஞ்சிருக்கும், ஃப்ரீ பாடி டயக்ராம். இப்போ இதை வச்சு சம் போக போகிறோம். சம் போகும்போது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இதில் ஒரு 1500 வெயிட் வேறு ஆக்ட் ஆகிட்டுருக்கு, அது டவுன்வேர்டு தான் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போது சம்மில் நான் இது எல்லாமே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டமாக கொண்டு வர போகிறேன். கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த R1-ஆக இருக்கட்டும், இந்த R2-ஆக இருக்கட்டும், 1500-ஆக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர் பாயிண்ட்டில் தான் வந்து ஆக்ட் ஆகும். தட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டில் காம்போனன்ட் மாடல் மெத்தட் சம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதே கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் போனும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் லைன் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா R1 இங்கே இருக்குது, இங்கேருந்து இப்படி வந்துட்டுருக்கா. ஸோ R1-ஐ அப்படி வரைஞ்சிக்கோங்க. தட் மீன்ஸ் கோரண்ட் நம்பர் செகண்ட் கோரண்டில் R1 வந்துடும். நெக்ஸ்ட்டு R2 இங்கேருந்து இப்படி போயிட்டு இருக்கா, தெர்ஃபோர் கோரண்ட் நம்பர் 4-ல் R2 அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இப்போ ஆங்கிள் பாருங்கள், ஆங்கிள் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், 5-1-11.31 எந்த சைடு வருது, தட் மீன்ஸ் திஸ் சைடு. ஸோ R1-க்கு திஸ் சைடு, ஸோ திஸ் சைடு 11.31. அதே மாதிரி இந்த சைடு R2 எடுக்கும்போது R2-க்கு இந்த இதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, 26.31ங்கிறது இந்த இடம் தான். தெர்ஃபோர் R2-க்கு திஸ் சைடு 26.31. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே 11.31 அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற இந்த ஆங்கிள் எவ்வளோ கண்டுபிடிக்கணும். அப்போது 90-7.31 போட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் கிடச்சிடும். ஏன்னா இந்த கோரன் 90 டிகிரி. ஸோ 90-ல் 11.31 போச்சுன்னா 78.69. அதே மாதிரி திஸ் சைடு வரும்போது 26.31 நீங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சது, அதை வந்து 90-ல் மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட் யூனிட்டில் போட்ட காம்போனன்ட் மெத்தடில் இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸாக சிஸ்டமாக அதை கொண்டு வந்திருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து காம்போனன்ட் மெத்தடில் வந்துருச்சு. இப்போ அந்த காம்போனண்ட்டை வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அதை இப்போ எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ நல்லா நான் வச்சுக்கோங்க, ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன், சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. அதில் என்னென்ன உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் காம்போனண்ட் மெத்தட் நடத்தும்போது சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ரைட் சைடு பாசிட்டிவ் எடுத்துக்குவோம், லெஃப்ட் சைடு வந்து நெகட்டிவ், அப்வேர்ட்னா பாசிட்டிவ், டவுன்வேர்ட்னா நெகட்டிவ். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்னா காஸ் எடுத்துக்க சொல்லியிருக்கோம், ஒய் ஆக்சிஸ்னா சைன் எடுத்துக்க சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எப்போவுமே நீங்கள் எடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் பக்கத்தில் என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இது இன்னொரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குங்கிறக்காக தான் இது நான் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஆங்கிள் எப்போவுமே எங்கே எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆங்கிள் தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதான் எக்ஸ் ஆக்சிஸ் லைன் அப்படின்னா, நீங்கள் இந்த கொஷின் எடுக்கும்போது இந்த ஆங்கிள் 11.31 தான் எடுக்கணும், இந்த கோரண்ட் எடுக்கும்போது 63.69 தான் எடுக்கணும். அது சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் சரி, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் டு 0 இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸோட ஆங்கிள் தான் போடணும். ஆனால் சைன் காஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகே, இப்போ சமைப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0-னா என்ன பண்ணணும், எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் அசம்ஷன் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸில் போகிற மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் ப்ளஸ் பண்ண போகிறோம், சம்மேஷன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ரெண்டு கோரண்ட்டு தான் இருக்குது உங்களுக்கு, ஃபஸ்ட் கோரண்ட்டுக்குள்ளே எந்த ஒரு ஃபோர்ஸும் இல்லை, தேர்ட் கோரண்ட்டுக்குள்ளே எந்த ஃபோர்ஸும் இல்லை, ஆனால் செகண்ட் கோரண்ட்டுக்குள்ளேயும் ஃபோர்த் கோரண்ட்டுக்குள்ளேயும் தான் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் கோரண்ட்டுக்குள்ளே ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டு இருக்கு, R1-ங்கிற நேமில் இருக்கா. ஸோ R1
இங்க வந்துட்டு இருக்குன்னா சென்டர்ல தான் வந்துட்டு இருக்கு வயலி இல்ல எக்ஸ்லி இல்ல நான் இப்ப என்ன பார்க்க போறோம் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படினா இப்ப இங்க வந்துருங்க சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ்னா அப்ப r1 இருக்கா சோ r1 ன நாம என்ன பண்ண போறோம் எக்ஸ்ல அசம்ஷன் பண்ண போறோம் எக்ஸ்ல அசம்ஷன் பண்ண போறோம்னா தி ஜீரோ x க்கு இப்படி வரும் தட் மீன்ஸ் x ஆக்சிஸ் க்கு நியரஸ்ட் இப்படி வந்துச்சு அப்படினா ரைட் சைடு போ ரைட் சைடு போனா என்ன சொல்வீங்க பிளஸ் r1 நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா fx சம்மேஷன் ஆஃப் fx அப்படினா cos போடணுமா அப்ப பிளஸ் r1 cos x ஆக்சிஸ் ஆங்கிள் தான் எடுக்கணும் 11.31 அப்ப பிளஸ் r1 cos 11.31 முடிஞ்சதா அடுத்து இந்த கோரண்ட் வாங்க இந்த கோரண்ட் வந்தீங்கன்னா இதே x ஆக்சிஸ் கொண்டு போனீங்கன்னா என்ன ஆயிரும் இப்படி இருக்கிற r2ங்கிறது இங்க வந்துடும் இங்க வந்துச்சுன்னா ஏரோ எங்கிட்டு போகுது லெஃப்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் r2 அப்புறம் x ஆக்சிஸ் அப்படிங்கிறனால cos x ஆக்சிஸ் ஆங்கிள் தான் எடுக்கணும் 63. 69 டிகிரி ஓகேவா ஸோ இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் காசுக்கும் காசு 11.31 பாயிண்ட் த்ரீ ஒன் காசு சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஆர் ஒன் ஈக்குவல் டு உங்களுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஆர் டூ அப்படின்ற ஈக்குவேஷன் கிடைக்கும் இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஸோ இதெல்லாம் கால்சியில் அப்ளை பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் கன்ஃபார்மாக வரும் ஸோ செக் இட் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபைனலி ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்டைன்ட் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஆர் டூ இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன் சேம் ப்ரொசீஜர் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய் இப்போ போட போகிறோம் ஸோ சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய் போடணும்னா என்ன பண்ணுவீங்க வழக்கம் போல் இதே பிளாக்கு இப்போ இந்த ஆர் ஒன்னுங்கிறது என்ன பண்ணுவீங்க ஒய் கொண்டு வந்துடுவீங்க ஒய் கொண்டு வந்தீங்கன்னா டவுன்வேர்ட் அப்போது மைனஸ் டவுன்வேர்டா மைனஸ் தானே மைனஸ் ஆர் ஒன் சை அதாவது பார்த்தீங்கன்னா ஒய் சம்மேஷன் ஆஃப் எஃப் ஒய் அப்படின்னு என்ன போடணும் வெர்டிக்கல்னா சைன் தீட்டா தேர்ஃபோர் ஆர் ஒன் சைன் ஆங்கிள் என்ன போடணும் எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் தான் போட சொல்லியிருக்கோம் அப்போ ஆர் ஒன் சைன் லெவன் பாயிண்ட் த்ரீ ஒன் மைனஸ் ஆர் ஒன் சைன் லெவன் பாயிண்ட் த்ரீ ஒன் நெக்ஸ்ட் அதே மாதிரி இதை இதை கொண்டு வந்தீங்கன்னா டவுன்வேர்ட்ஸ் வந்துடும் டவுன்வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்வேர்டு போகும் அப்வேர்டு போச்சுன்னா ஆர் டூ சைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் டிகிரி அப்புறம் அது இல்லாமல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று ஒய் ஆக்சிஸில் இருக்குது அது எங்கே இருக்குது டவுன்வேர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ டவுன்வேர்ட் ஆக்ட் ஆச்சுன்னா என்ன போடணும் மைனஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நான் சொன்னதெல்லாம் இந்த பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ அப்ளை பண்ணுற இடத்துல வந்திருக்கோம் செக் பண்ணுங்கள் கரெக்டாக ஸோ ஆர் ஒன் அப்படிங்கிறது ப்ரிஸ்டைட்டாக வந்துட்டு இருந்தது கீழே வரனால் மைனஸ் ஆர் ஒன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் டூ அப்வேர்டில் போனால் ப்ளஸ்ஸு சைன் எக்ஸ் ஆக்சிஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டவுன் தான் இருக்குது தெர்ஃபோர் மைனஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதில் ஆர் ஒன் அப்படி வச்சுக்கோங்க இதில் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்துடும் நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அப்படிங்கிறது என்னது கண்டுபிடிச்சிருக்கிறதுல ஆர் ஒன் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் ஆர் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஆர் டூ அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணலாமா ஸோ ஆர் ஒன் பதில் என்ன போடலாம் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் டூ ஆர் டூன்னு போடலாம் போட்டாச்சா நெக்ஸ்ட் பாருங்கள் கீழே பக்கத்தில் இருக்க ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் சிக்ஸ் ஒன் அப்படி இருக்கும் ப்ளஸ் ஆர் டூ ஜீரோ பாயிண்ட் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் எயிட் சிக்ஸ் ஆர் டூ வரும் இதை பண்ணி இது அப்படியே தான் இருக்கும் ஆர் டூ இப்போது ஆர் டூ காமனாக வெளியெடுத்துடலாம் ஸோ ரெண்டு மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வரும் ஸோ ஆல்ரெடி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இங்கே மைனஸில் இருக்குது அங்கே போச்சுன்னா ப்ளஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாறிடும் அப்போது எனக்கு ஆர் டூ தான் வேணும் அப்போ ஆர் டூ ஈக்குவல் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைட் பை திஸ் ஆன்சர் டிவைடில் போச்சுன்னா ஆர் டூ ஈக்குவல் டு ஒன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் நைன் அப்படின்னு கிடச்சிடும் அப்போ ஆர் டூ கிடச்சிருச்சு இது ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனாக ஈக்குவேஷன் நம்பர் ஒனில் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூ அப்ளை பண்ணலாமா சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன் நம்பர் டூ இன் ஒன் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும் ஆர் ஒன் கிடச்சிரும் தேர்ஃபோர் ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் வெஜ் அண்ட் பிளாக்கில் பிளாக்கை யூஸ் பண்ணி ஆர் ஒன் ஆர் டூவை கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெஜ்ஜை கொண்டு வந்து அதுக்கு ஃப்ரீ பாய் டயக்ராம் வரைஞ்சி அதில் அதை வச்சு நம்ம இந்த பியை கண்டுபிடிக்கணும் அதான் நம்மளோட கொஷின் இல்லைங்களா ஸோ டயக்ராமில் பாருங்கள் அந்த டயக்ராமில் இந்த பிளாக்கை வச்சு என்ன பண்ணிட்டேன் ஆர் ஒன் ஆர் டூ கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து வெஜ்ஜை வச்சு பியை கண்டுபிடிக்கணும் ஆர்டி கண்டுபிடிக்கணும் ஓகேவா பிரசம் போகலாம் இப்போ வெஜ்ஜை கொண்டு வந்து அப்படியே வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் வழக்கம் போல் கவனிங்க இந்த இடம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது கிராஸாக இருக்குது ஸோ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்லியிருக்கோம் நார்மல் ரியாக்ஷன் போடணுமா ஸோ இந்த ஆல்ரெடி நேம் வந்து அதில் என் ஒன் என் டூன்னு வச்சுட்டேன் அப்போ இது இது வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு சைடுங்கிறனால இது என் த்ரீ ஸோ என் த்ரீ அப்படின்னு நார்மல் போட்டேன் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸாக இருக்கனால கிராஸில் என் டூ ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் நீங்கள் என் டூ என் த்ரீ போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரியாக்ஷன் ஆட் பண்ணணுமா ஸோ ரியாக்ஷன் ஆட் பண்ணோன்னா கிராஸாக
R3, இங்கேயும் கிராஸா R2. இது ஏன் R2னா போனதில் R2 தான் வச்சுருந்தோம். ஸோ திஸ் டைம் வந்து அது கீழே போனது இதில் வந்து பாட்டம் சைட்லேருந்து இந்த சைடு இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் சைடில் இருக்குது. தெர்ஃபோர் அதே R2 அப்படியே இருக்கும். பட் திஸ் சைட் பார்த்தீங்க அப்படின்னா R3 த்ரீ புதுசு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரே ஆங்கிள் தான், ஏன்னா ஸ்ட்ரைட் நார்மல் ரியாக்ஷன் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே கிராஸ் ஆக்கனால ஸ்ட்ரைட் லைன் வேணுங்கும்போது என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட் லைன் ஆட் பண்ணிவிட்டு. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஃபைவ் டூ அப்படின்னா ரிமைனிங் 15 டிகிரி. இது வந்து கொஷினில் கொடுத்துருப்பாங்க, அந்த 15 டிகிரி தான் எடுத்துக்கும் போன சம் மாதிரியே. தட் மீன்ஸ் போன பிளாக் கண்டுபிடிச்ச மாதிரியே. ஸோ 15 ப்ளஸ் 11.31 ரெண்டி ப்ளஸ் பண்ணிங்கன்னா 26.31 கிடச்சிரும். இதான் இந்த சைடோட ஆங்கிள். இந்த சைடு ஆங்கிள் 11.31 தான் அப்படியே இருக்கும். ஓகேவா? இப்போ ஸோ இதில் ஒன்மோர் திங் என்ன அப்படின்னா, இந்த வெஜ் அப்படிங்கிறது மோஷன் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க லெஃப்ட் சைடு. ஸோ லெஃப்ட் சைடு மோஷன் இருக்கிறதுனால என்ன சொல்லியிருக்கோம், அதோட ஃப்ரிக்ஷன் தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரைட் சைடில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் லெஃப்ட் சைடில் தான் வரும், கிராஸாக இருந்தாலும் இதுவும் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிறனால ரைட் சைடில் எஃப் டூ இருக்கும். ஸோ ரைட் சைடில் எஃப் டூவும் எஃப் த்ரீயும் ஆட் ஆகும். இதை வந்து நம்ம இந்த கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் போடும்போது நம்ம இந்த ஃபோர்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீ படைகிடம் போடும்போது இதை ஃபில் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் கம்பேரிஷன் பார்க்கும்போது இதில் வெயிட் வந்து லெஸ்ஸர் கம்பேரிங் டு பிளாக். தட் மீன்ஸ் வெயிட் இது ப்ரெஸ் பண்ணும்போது மேலே வச்சு ஏற்றுறோம் இல்லைங்களா, அதை விட இது வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம நெக்லிஜிபிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வெயிட் நம்ம இங்கே எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வழக்கம் போல் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது எல்லா ஃபோர்ஸும் சென்டர் பாயிண்டில் வந்து ஆட் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க, கோரண்ட் போட்டுக்கிறீங்க. போட்டோன்னே இங்கே வருங்க, இந்த பி இந்த சென்டருக்கு, இந்த பாயிண்ட் இந்த சென்டரு, இந்த பாயிண்ட் இந்த சென்டர் எல்லாமே இந்த சென்டர் பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி பண்ணுறது தான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம். அப்படி பார்க்கும்போது பிங்கிறது எங்கே இருக்குது, லெஃப்ட்டில் ஆக்ட் ஆகிட்டு. ஸோ லெஃப்ட்டில் ஏரோ போட்டாச்சு, தட் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்து பாருங்கள் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆர் டூங்கிறது என்ன ஆகிட்டு இருக்கு, கிராஸாக வருது. பட் ஆங்கிள் பார்க்கும்போது திஸ் சைடு ஆங்கிள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ 26.31, அதை அப்படி திஸ் சைட் குறிச்சிட்டேன். அந்த சைடு 26.31, திஸ் சைடு என்னவாக இருக்கும், 90 டிகிரியில் 26.31 போச்சுன்னா 63.969. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோரண்ட்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது, செகண்ட் கோரண்ட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ட் கோரண்ட் வாங்க, தேர்ட் கோரண்ட் வந்தீங்கன்னா இந்த சைடு இப்படி போயிட்டுருக்கா ஆர் த்ரீ. இந்த ஆர் த்ரீ என்ன பண்ண போகிறேன், அப்படியே வரைஞ்சிக்கிறீங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 11.31 அது அப்படி இந்த சைடு வரைஞ்சாரு. இந்த சைடு 11.31 அந்த சைடு என்ன இருக்கும், 90 டிகிரி 11.31 போச்சுன்னா 78.69. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கோரண்ட்டில் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், சிம்பிளி முடிஞ்சது. இப்போ வழக்கம்போல் என்ன பண்ணணும், சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் டு ஜீரோ போட போகிறோம். போட்டோம்னா அப்ளைங் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் சம்மேஷன் ஆஃப் எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம், இந்த கோரண்ட்டு எக்ஸுக்கு வரும், இப்படி இருக்கிறது இப்படி எக்ஸுக்கு வந்துடும். அப்புறம் ஆங்கிள் எல்லாமே எக்ஸ் ஆங்கிள் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன வரும், ஆர் டூ ப்ளஸ் ஆர் டூ காஸ் எக்ஸ்னா காஸ் வரணும்ல, காஸ் 63.69 கரெக்டாக, ஆர் டூ காஸ் 63.69. அடுத்தது இந்த சைடு, இது எக்ஸுக்கு போச்சுன்னா இப்படி வந்துருமா, தெர்ஃபோர் ப்ளஸ் ஆர் த்ரீ காஸ் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன 78.69. அப்புறம் இன்னொன்று எக்ஸ் ஆக்சிஸில் பி இருக்குது, அது லெஃப்ட்டில் போயிட்டு இருக்கனால மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதெல்லாம் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிடும் அப்படின்னா, உங்களுக்கு இதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் என்னென்னா ஒரு சின்ன இது இருக்குது, ஆர் டூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா, ஆர் த்ரீ தெரியாது, பி தெரியாது. தெர்ஃபோர் தெரிஞ்ச ஆர் டூ வேல்யூ கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ ஒரு ஒரு ஈக்குவேஷனாக வரும். அந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர் த்ரீன் தெரியாது, பியும் தெரியாது, ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு வச்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ஒய் கண்டுபிடிக்கலாம், சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐ போது என்ன ஆகும், இந்த ஃபோர்ஸு ஒய்யில் டவுன்வேர்டில் வரும். டவுன்வேர்டு வந்துச்சுன்னா ஆர் டூ ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது சைன் போடுவீங்க, ஆங்கிள் எதை எடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் தான் எடுக்கணும். அப்போ சைன் 63.69. ஸோ மைனஸ், ஏன்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்வோர்டில் வரனால மைனஸ் ஆர் டூ சைன் 63.69. அடுத்தது இந்த ஃபோர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு ஆர் த்ரீ, இப்படி வரும். இப்படி வரும்போது என்ன ஆகும், ஆர் த்ரீ அப்வேர்டில் போயிட்டு இருக்கு. அப்போ அப்வேர்ட்னா ப்ளஸ் ஆர் த்ரீ சம்மேஷன் ஆஃப் எஃப்ஐங்கிறனால சைன் போடணும், ப்ளஸ் ஆர் த்ரீ சைன் எக்ஸ் ஆக்சிஸ் ஆங்கிள் தான் எடுக்க சொல்லியிருக்கேன், 78.69 வந்துடுச்சா. போட்டோம் அப்படின்னா ஈக்குவல் டு ஜீரோ, வேறு எதுவுமே ஒய் ஆக்சிஸில் பண்ண முடியாது. ஸோ பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூ ஆர் த்ரீ ரெண்டுமே இருக்கும். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர் டூ வேல்யூ தெரியும், ஏற்கனவே இங்கே இருக்கிற மாதிரி ஆர் டூ வேல்யூ தெரியும். அந்த ஆர் டூ வேல்யூ கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆர் த்ரீ மட்டும்தான் அன்னோனாக இருக்கும். வேறு ஃபோர் வீக்கெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆர் த்ரீ வேல்யூ கிடச்சிரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர்னு வச்சுக்கோங்க. இப்போ கிடச்ச ஆர் த்ரீ வேல்யூ என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் நம்பர் ஃபோரை கொண்டு போய் ஈக்குவேஷன் நம்பர் த்ரீயில் அப்ளை பண்ணிங்கன்னா
உங்களுக்கு V கிடைச்சிரும். சோ அத பண்ணிருக்கேன். இதல பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 இதான். இதல பாத்தீங்கன்னா R3 தெரியாது P யும் தெரியாது. ஈக்குவேஷன் நம்பர் 4ல R3 கண்டுபிடிச்சிட்டேன். அந்த R3 கொண்டு போய் இதல அப்ளை பண்ணீங்கன்னா என்னாயிரும்? எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா P வேல்யூ கிடைச்சிரும். தெர்ஃபோர் P வந்து 1155.95 நியூட்டன். இந்த P அதாவது P நீங்க கொடுக்க போற லோட் P என்ன லோட். இந்த லோட் நீங்க கொடுத்தீங்க அப்படினா தான் எதில வெஜ்ல கொடுத்தீங்க அப்படினா தான் உங்களோட பிளாக் ரைஸ் ஆகும். சோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ R1 R2 R3 P அப்படிங்கற நாளோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதோட சம் ஓவர். இதான் வெஜ் ஃபிரிக்ஷன். வெரி சிம்பிள்பா. நீங்க அந்த கன்கரண்ட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்றது மட்டும் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கனா போதும். கண்டிப்பாக ஈஸியாக இந்த சம் போட்டுடலாம். ஸோ தேங்க்யூ. அடுத்த மாடலை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.